வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2017 செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்லாட்சி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம். பிக்குகள் தலைமையிலான 4 அமைப்புகள் சூளுரை என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தினர் வளங்களை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் விற்பனை செய்கின்றனர். மறுபுறத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதால் புலிகளும் தமிழ் பிரிவினைவாத அமைப்புகளும் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எனவே தற்போதைய ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் தோன்றியுள்ளதை நாம் உணர்ந்துள்ளோம். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 15 பிக்குகள் சங்கங்களை திரட்டிக்கொண்டு தற்போதைய ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அவர்கள் சூளுரைத்துள்ளதாக அந்த செய்தி 14 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. படையினர் வசமுள்ள காணிகளின் விடுவிப்பு ஜனாதிபதியின் கைகளில், வடக்கு கிழக்கு காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்கிறார் அமைச்சர் ஜோன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதியின் கைகளிலே உள்ளன. எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படையினர் வசமுள்ள காணிகளை படிப்படியாக விடுவிக்கப்படும் என காணி சுற்றுலா அபிவிருத்தி மற்றும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சர் ஜான் அமரதுங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி 14 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர, எனக்கு கீழ் கொலை கும்பல் இருந்தது என்பது நகைப்பிற்குரியது, கோட்டாபய கூறுகின்றார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவது தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்திரியை சந்திக்க சந்தர்ப்பம் கேட்டுள்ள மஹிந்த என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றால் நாட்டை மயானத்திற்கு கொண்டு செல்லும் நிலை உருவாகலாம். எனவே நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் அவகாசம் கோரியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஜெனிவா தீர்மானம் மூலம் சதிவலைக்குள் இலங்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தி 10 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இராணுவத்தை விசாரிக்காமல் எமக்கு நீதி வழங்குவது எவ்வாறு கேள்வி எழுப்புகின்றார் முல்லைத்தீவில் தாயொருவர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. இலங்கை இராணுவத்திடம் எங்கள் பிள்ளைகள் சரணடைந்திருக்கின்றார்கள், எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இராணுவத்தை விசாரிப்பதன் ஊடாக மட்டுமே அறிந்து கொள்ளலாம். இராணுவத்தை விசாரிக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள எமக்கு உண்மையான நீதியை வழங்க இயலாது, எமக்கு உண்மையான நீதி வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்று முல்லைத்தீவில் தாயொருவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. 22 இலங்கையர் நாடு கடத்தப்படும் நிலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் 22 இலங்கை அகதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர, இலங்கை உட்பட 16 நாடுகளுடன் இந்தியா கூட்டு இராணுவ பயிற்சி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை உள்ளிட்ட 16 நாடுகளுடன் இந்த ஆண்டில் இந்தியா கூட்டு இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள விரும்புவதாக இந்தியாவின் பாதுகாப்பு இணை அமைச்சர் சுபாஷ் பாம்ரே தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 10 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இலங்கைக்கு விரைவில் புதிய குடிவரவு குடியகழ்வு சட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. சர்வதேச சூழல் மற்றும் இலங்கையின் முன்னுரிமைகள் அடிப்படையில் அதற்கு அமைவாக புதிய குடிவரவு குடியகழ்வு சட்ட மூலங்களை அரசாங்கம் தயாரித்து வருகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, சர்வதேசத்தை நிராகரித்து அரசு செயற்பட முடியாது, ஆதரவு வழங்கிய நாடுகள் சும்மா விடாது என்கிறார் பாக்கியசோதி சரவணமுத்து என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அரசின் தலைவர்கள் கூறுவதைப் போன்று சர்வதேச சமூகத்தை நிராகரித்து செயற்பட முடியாது, பொறுப்புக்கூறல் விடயத்தில் ஐநா தீர்மானத்தில் சொல்லப்பட்டுள்ளதை அப்படியே நிறைவேற்ற வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கின்றது,
இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தின் பணிப்பாளரும் நலனக்கு செயலணியின் பொதுச் செயலாளருமான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. இராணுவத்தினரிடம் ஒப்படைத்த எமது உறவுகள் எங்கே? அரசு உரிய பதிலை கூறாவிட்டால் போராட்ட வடிவம் விரைவில் மாறும். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் புகைப்படத்துடன் பிரசுரமாகியிருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 5 மாவட்டங்களில் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டங்கள் நேற்றும் தொடர்ந்தன. வடக்கின் 4 மாவட்டங்களிலும் கிழக்கில் திருகோணமலை மாவட்டத்திலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருவதாக அந்த செய்தி 2 பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இளைஞர்கள் தெருவில், இராணுவம் பண்ணையில், விவசாய நிலங்களை விடுவிக்க கோரி கிளிநொச்சியில் நேற்று ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய திணைக்கள அலுவலகங்களிலும் திணைக்கள நிலங்களிலும் நிலை கொண்டுள்ள படையினரை வெளியேற்றுமாறு கோரி அந்த மாவட்ட விவசாயிகள் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் படையினர் வசமிருக்கும் வட்டக்கச்சி பண்ணையையும் இரணைமடு சேவைக்கால பயிற்சி நிலையத்தையும் விடுவிக்க கோரிய கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் என்று அந்த செய்தி 2 பக்கத்தில் விரிவாக இருக்கின்றது. இவை தவிர பிணைக்காக அல்ல, அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவே விமல் உண்ணாவிரத போராட்டம், அவரை பார்வையிட்ட பின் மஹிந்த அணி குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. பிணையை பெறுவதற்கு அல்ல, இந்த நாட்டில் தலை தூக்கியுள்ள அரசின் பாரிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவே விமல் வீரவன்ச உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றார் என்று மஹிந்த அணியான பொது எதிரணி தெரிவித்தது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, பலப்பிட்டிய உசாவியே நடுபத் காமரைய ஹொரு பிந்தலா என்று வெளியாகியுள்ளது. அதாவது பலப்பிட்டிய மேன் நீதிமன்றத்தில் வழக்கு புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் ஜன்னலை உடைத்து திருடர்கள் உள்நுழைந்துள்ளதாக போலீசில் முறைப்பாடு என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி, மர்டரிங் சிவிலியன்ஸ் அண்டர் கவர் ஆஃப் வார், வாஞ்ச் பி கண்டோன்ட் சிபிகே என்று வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் போர்வையில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் மன்னிக்கப்பட மாட்டாது, இருதரப்புக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் பொறுப்பு கூறல் நடவடிக்கை இடம்பெறும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், தீர்வு திட்டத்தை சகல தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்பை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதாக அரசாங்கம் தொடர்ந்து அறிவித்து வருகின்றது. அந்த புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு, தேர்தல் முறை மாற்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மாற்றம் ஆகியன இடம்பெறும் என அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. அத்துடன் புதிய அரசியல் அமைப்பானது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றப்படும் என்றும் அதன் பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அரசாங்க தரப்பினர் கூறி வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக எவ்வாறான அரசியல் தீர்வு திட்டம் முன்வைக்கப்படும் என்பது இதுவரை தெளிவற்ற தன்மையுடனேயே உள்ளது. குறிப்பாக அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் தீர்வு திட்டமானது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதாகவும் அதே நேரம் சகல தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அமைய வேண்டியது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியிருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மகிழ்ச்சியின் யதார்த்தம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. நாடொன்றின் அபிவிருத்தியும் சுபீட்சமும் வருமானம், வறுமை, சுகாதாரம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பனவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்பட்டு வந்த நிலையில் இப்போது குறித்த நாடொன்றில் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கணிப்பீடு செய்யும் புதிய வழிமுறை மேலெழுந்திருப்பதாக தோன்றுகின்றது. கடந்த வாரம் வெளியிடப்பட்ட உலக மகிழ்ச்சி தொடர்பான அறிக்கையின் பிரகாரம் 2015 பட்டியலில் இலங்கை 32 இடத்தில் இருந்து 2016 117 இடத்திற்கு முன்னேறியுள்ளதை காண முடிகின்றது. தற்போது வெளியிடப்பட்டிருப்பது 5 அறிக்கையாகும். மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது எது என்பதை சுட்டி நிற்பதாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் காரணிகள் பற்றியும் பரந்துபட்ட பார்வையை கொண்டதாகவும் இந்த அறிக்கை அமைந்திருப்பதாக தென்படுகின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம்.
சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீர்வு இல்லையில் சர்வதேச அழுத்தமே அதற்கான மருந்து என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் பிடிக்குள் சிக்கி தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் தமிழ் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நிலைமையிலிருந்து அவர்களை விடுவித்து சுதந்திரம் வழங்கப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களின் தாயக பகுதிகளுக்குள் அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ அரசால் கட்டவிழ்த்து விடப்பட்ட படையணிகள் புரிந்துள்ள அட்டூழியங்கள் மற்றும் கொடுமைகளை இனங்கண்டு விசாரித்து குற்றம் புரிந்தவர்களையும் அதற்கு தூண்டுகோலாய் இருந்தவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்று கேட்பதானது உலகின் எந்த ஒரு நீதி பொறிமுறைக்கும் மாறானது அல்ல. பாதிக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்கள் கோருவது ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானம் வலியுறுத்துவதும் இவைதான். தமிழர்கள் எதை விரும்புகின்றார்கள், எவ்வாறு தீர்வு அமைய வேண்டும் என்பதை அவர்கள் பல தடவைகளிலும் வெளிப்படுத்திவிட்டார்கள். அவர்களிடம் தீர்வு பற்றிய ஒளிவு மறைவு கிடையாது. தென்னிலங்கை கட்சிகளும் தலைவர்களும் தான் தர்க்கம் புரிந்து வருகின்றார்கள். தமிழர் நிம்மதியாகவும் திருப்தியோடும் வாழ்வதை பேரின கட்சிகளும் தலைவர்களும் மனமாற விரும்பாவிடில் அது சாத்தியமாகாது. இல்லையெனில் சர்வதேச அழுத்தமே அதற்கான மருந்து. அது எவ்வாறு அமையும் என்பதை எதிர்காலம்தான் எடுத்து கூறுவதாயிருக்கும் என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தினை பார்க்கும்போது வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் மாகாண சபை தேர்தலில் மத்திய மாகாணத்தை ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்றும் கவரவில்லை தமிழ் மகா வித்தியாலய நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் ரஷ்யாவில் பாரிய அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னி உட்பட நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அது தவிர ஜப்பானில் பாரிய பனிப்பாறை சரிவு 8 மாணவர்கள் பலியாகி இருக்கலாம் என அச்சம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் ஆஸ்திரேலியாவை நோக்கி நகரும் டெபி சூறாவளி 25,000 பேர் இடம்பெயரும் நிற்பந்தம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் ராஜீவ் கொலை குற்றவாளி மீது மேலும் ஒரு வழக்கு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியான முருகன் மீதே மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அது தவிர எதிர்ப்பை மீறி ஹைட்ரோ கார்பன் திட்டம் கையெழுத்தானது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்த யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு ஏப்ரலில் முன்வைப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். 4,000 ஏக்கர் காணி யாழில் விடுவிக்கப்படும் மேஜர் ஜெனரல் மகேஷ் தகவல் என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஆட்சியை விரைவில் கலைப்போம் சிங்கள அமைப்புகள் வீராவேசம் என்று இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கால அவகாசம் கோரியிருந்த இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இலங்கைக்கு வந்து ஐநா கூறும் அனைத்தையும் ஏற்கப் போவதில்லை என்ற கருத்தினை வெளியிட்டு வருகின்றது. அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்த சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம், அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேசத்தின் முன் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க முடியாது என்றும் இராணுவத்தினரை தண்டிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இதனை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் நீதி தேவதையாக சித்தரிக்கப்பட்டுள்ள சந்திரிகா யாமிருக்க பயமேன் என்று இராணுவத்தினரை பார்த்து கேள்வி எழுப்புவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.